எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னோட வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையலில் ஒரு கண்ணூர் ஸ்பெஷல் வெரைட்டி ஸ்நாக்கோட ரெசிபி தான் பார்க்க போகிறது. இதோட பேர் லொட்டையும் கச்சும். ரெண்டு ரெசிபி தான், ஒன்று லொட்டா, இன்னொன்று வந்து கச்சு. லொட்டை ரெடி பண்ணி அதுக்கு மேலே கச்சு ஊற்றி சாப்பிட்ற ஒரு ரெசிபி. இது வந்து ஹோட்டலில் பேக்கரியில் ஒன்றும் கிடைக்காது, ஒரு பெட்டிக்கடை ஸ்பெஷல் ரெசிப்பியாக இருக்குது. எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வரலாம். மைதா மாவில் தான் நம்ம இது செய்கிறது. ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன். ஒரு கப்பு தான் 100 கிராம் அளவுக்கு இருக்குது. அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் நான் சேர்த்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இது பிசைஞ்செடுக்கணும். பிசைகிறதுக்காக நம்ம ஊற்றுறது லைட்டாக சூடாக இருக்கிற தண்ணி தான். பச்சை தண்ணி ஊற்றி பிசைஞ்சு இது சீக்கிரம் ஃபர்மெண்ட் ஆகி வராது, அதனால லைட்டாக சூடாக இருக்கிற தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. கொதிக்கிற தண்ணி ஊற்றக்கூடாது, நம்ம இதில் ஈஸ்ட்டு போட்டிருக்கு. கொதிக்கிற தண்ணி ஊற்றிருச்சுன்னா இது வந்து ஃபர்மெண்ட் ஆகி கிடைக்காது. சப்பாத்தி மாவு நம்ம பிசையிற மாதிரி நல்லா கட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவோட இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல. குளிராக இருக்கிற டைமில் தான் இந்த ஒரு ரெசிபி ரெடி பண்ணுறேன் அப்படின்னா 1 மணி நேரம் வரைக்கும் இது வந்து மூடி வச்சுக்கோங்க. நல்லா சூடாக இருக்கிற கிளைமேட்டாக இருந்தால் 1/2 மணி நேரம் வரைக்கும் மூடி வச்ச போதும், கரெக்டாக ஃபர்மெண்ட் ஆகி கிடச்சிடும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது லொட்டை ரெடி பண்ணுறதுக்கான மாவு தான், அது அங்கே இருக்கட்டும். அடுத்தது கச்சு எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக முதல்ல புளி ஊற வச்சுக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு புளி நான் இங்கே எடுத்துருக்கேன். அதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற விட்டுக்கோங்க. புளி உங்களோட இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக வேணால் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம், ஆனால் தண்ணி வந்து இந்த அளவுக்கு போதும். அடுத்தது ஒரு பவுலில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளிக்கு ரொம்ப புளிப்பாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளியோட அளவு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். பூண்டு 3 பெரிய சைஸ் பூண்டு இடித்தது, 2 பச்சை மிளகாய் சின்ன பீஸாக கட் பண்ணது, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி எல்லாம் சின்ன பீஸாக கட் பண்ணது, 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. சர்க்கரை கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் இதோட டேஸ்ட்டு கரெக்டாக பேலன்ஸ் ஆகும். இதுக்கு ஒன்றும் இனிப்பு ஒன்றும் அந்த மாதிரி தெரியாது. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது காமனாக வந்து இதே மாதிரி கை வச்சுட்டு விரல் வச்சுட்டு தான் அமர்த்தி அமர்த்தி பிசைஞ்செடுக்கிறது. மிக்சியில் போட்டு நம்ம இதை அரைக்கக்கூடாது, அரைச்சிருச்சுன்னா இதே மாதிரி நமக்கு ஜூஸியாக கிடைக்காது. இனிப்பு, புளிப்பு, உப்பு, காரம் இந்த 4 டேஸ்ட்டுமே இதுக்கு கரெக்டாக பேலன்ஸ் ஆகி கிடைக்கணும், அப்போ தான் கச்சிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஊற வச்ச புளித்தண்ணி ஊற்றிக்கோங்க. காரத்துக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு காரமாக இருக்கிற வரமிளகாய் பவுடரும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த ஒரு கிரேவி பாருங்கள், இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது, இந்த மாதிரி தான் இருக்கணும். உப்பு இந்த டைம் கண்டிப்பாக கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அது பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. புளித்தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாது, ஊற்றிருச்சுன்னா இது வந்து தண்ணி மாதிரி ஆகி போயிடும். கொஞ்சம் கட்டியாக இருக்கிற ஒரு கிரேவியாக இருக்குது, அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி புளி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், கச்சு ரெடியாக இருக்குது. இப்போ வந்து இது நம்ம லொட்டைக்காக ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மாவு தான். இது இப்போ 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பொங்கி வந்துருந்துச்சு. அது மறுபடியும் ஒரு கவுண்டர் டோப்புக்கு மேலே போட்டு கை வச்சு நல்ல ஒரு டைம் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே அதிகமாக ஏர் இருக்கும், அது வந்து கொஞ்சம் வெளியே போகட்டும். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அமர்த்தி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இனி இது நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு எண்ணெயில் வறுத்து தான் எடுக்கணும். நம்ம அந்த ஒரு பெரிய சைஸ் வேர்க்கடலை எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதோட ஒரு சைஸு கட் பண்ணால் போதும். இதே மாதிரி கொஞ்சம் நீளமாக விரித்து நம்ம இதை சின்ன டைனோசர் மாதிரி இருக்கு, சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ரொம்ப பெரிய பீஸாகி போகக்கூடாது. நம்ம இதை எண்ணெய்க்குள்ளே போட்டு வறுக்கும் போது ஈஸ்ட் போட்டிருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பெருசாகிடும், அது பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ எல்லாமே இதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. இனி இது நம்ம எண்ணெயில் வறுத்தெடுத்துக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இப்போ தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துருக்கேன். நம்ம எப்போவுமே காமனாக தேங்காய் எண்ணெய் தானே யூஸ் பண்ணுறோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் லொட்டைக்காக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மாவு இதுக்குள்ளே சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். தீ ஒன்றும் கம்மி பண்ணி வைக்க வேண்டியதெல்லாம் மீடியம் ஹை ஃப்ளேமிலே வச்சுக்கோங்க, இது ஒன்றும் சீக்கிரம் கருகி போகாது. இதே மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது நம்ம இது எடுத்துக்கலாம்.
இந்த லொட்டை வந்துட்டு ரொம்ப கிறிஸ்பியாக க்ரஞ்சியாக இருக்கிற ஒன்று கிடையாது. இது வந்துட்டு செமி க்ரஞ்சியாக இருக்கிற ஒரு ஐட்டம் தான் இந்த லொட்டை. இதே மாதிரி கரெக்டாக பொரிச்செடுத்து வச்ச ஒரு வாரம் வரைக்கும் எல்லாம் இந்த லொட்டை வந்துட்டு கெடாமல் வச்சுக்கலாம். எல்லாமே நம்ம இதே மாதிரி வறுத்தெடுத்துருக்கு. சூடோடே இதுக்கு தேவையான உப்பு, வரமிளகாய் பவுடர் ரெண்டுமே சேர்த்துக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் நீங்கள் சேர்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இப்போ இதில் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். சில பேருக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற ஸ்நாக்ஸ் தான் பிடிக்கும். அப்படியா இருந்தால் உங்களோட இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக காரம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இனி இது எப்படி சாப்பிட்றேன்னு கூட காமிச்சு தர்றேன். நம்ம பெட்டிக்கடையெல்லாம் போகும்போது நமக்கு கிடைக்கிறது இதே மாதிரி தான். ஒரு பாத்திரத்தில் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு லொட்டை போட்டு அதுக்கு மேலே காரமாக இருக்கிற, புளிப்பாக இருக்கிற, லைட்டாக இனிப்பாக இருக்கிற கச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி தான் நம்ம சாப்பிடும். இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.